உடலில் உள்ள உறுப்புகளில் சிறுநீரகங்கள் மிகவும் முக்கிய உறுப்புகள் ஆகும் சிறுநீரகங்களின் செயல்பாடுகள் சரியாக இருந்தால்தான் உடல் இயக்கமும் சரியாக இருக்கும் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை சீர் செய்வதற்கு உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியமானதாகும் உணவில் பொட்டாசியம் பாஸ்பரஸ் போன்றவற்றின் அளவை குறைத்து கொள்ள வேண்டும் பயிர் வகைகளை தவிர்க்க வேண்டும் உப்பை தவிர்ப்பதன் மூலம் சோடியம் அளவை குறைக்கலாம் எனவே உணவில் அரை உப்பு சேர்த்து கொள்ளலாம் உப்புக்கு பதில் எலுமிச்சை சாறு மிளகு போன்றவற்றை சேர்த்துக் கொள்ளலாம் காய்கறிகளில் உள்ள பொட்டாசியம் அளவை சமைப்பதன் மூலம் குறைக்கலாம் மேலும் காய்களை துண்டு துண்டாக நறுக்கி ஒரு பானை நீரில் நான்கு மணி நேரத்துக்கு ஊற வைத்து உண்பதன் மூலமும் பொட்டாசியம் அளவை குறைக்கலாம் பாஸ்பரஸ் நிறைந்த பால் மற்றும் பால் பொருட்களை தவிர்க்க வேண்டும் புரதச்சத்து மனித உடலுக்கு மிகவும் அவசியமானது டயாலிசிஸ் செய்பவர்கள் அதிகளவு புரதத்தை இழக்கிறார்கள் எனவே அவர்கள் புரதம் நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டும் குறிப்பாக ஊற வைத்த முளைக்கட்டிய பயிர்கள் மிகச்சிறந்த புரத பொருளாகும் தினமும் ஒன்று புள்ளி நான்கு லிட்டர் நீர் அருந்த வேண்டும் அதிக அளவு நீர் அருந்தினால் உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது தினமும் சாப்பிடும் பழங்கள் சாம்பார் ரசம் போன்றவையும் உடலின் நீர் தேவையை பூர்த்தி செய்கின்றன டாட்டாரிக் அமிலம் சிறுநீரகத்தில் ஆக்சலைட் கற்கள் உருவாவதை தடுக்கிறது மஞ்சள் சிறுநீரக செயலிழப்பை தவிர்க்கவும் இழந்த செயல்பாட்டை புத்துணர்வு அடையச் செய்யவும் உதவுகிறது பூண்டு வெங்காயம் கேரட் கத்திரிக்காய் முள்ளங்கி பச்சை பட்டாணி முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் ஆப்பிள் திராட்சை எலுமிச்சை பேரிக்காய் அன்னாசி பிளம்ஸ் தர்பூசணி நல்லெண்ணெய் ஆலிவ் ஆயில் போன்றவற்றையும் சேர்த்து கொள்ளலாம் ஆனால் தக்காளி புளிச்சக்கீரை உருளைக்கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு வாழை மாம்பழம் பப்பாளி ஆரஞ்சு உலர்பழங்கள் போன்றவற்றை சாப்பிடாமல் தவிர்க்க வேண்டும் மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி